வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உடலோம்பல் இறை வழிபாடு. இவ்வளவு சாப்பிட்டால் போதும், நன்கு ஜீரணமாகும். உடல் நன்றாக இருக்கும் என்று தெரிந்து அளவோடும் முறையோடும் சாப்பிடுவோம். ஆனால் சுவையாக இருக்கிறது என்று அதிகமாக சாப்பிட்டால் அதை ஜீரணிப்பதற்கு வேண்டிய அதிகப்படியான அமிலம் எங்கிருந்து சுரக்கும்? பற்றாக்குறையின் காரணமாக உணவு செரிக்காமல் தேங்கி போவதால் புளித்து போகிறது. அது வயிற்றில் புண்ணை உண்டாக்கி துன்பம் தருகிறது. மனிதன் அறியாமல் செய்யும் தவறுகள்தான் துன்பமாக விளைகிறது. இறையின் ஆற்றலால் எல்லாம் சரியாக நடக்கிறது. ஆனால் நாம் ஆசையினால், மறதியினால், இறைவனின் செயலை மறந்ததினால் அதிகமாக சாப்பிட்டோம். இறைவன் செயலில் குறுக்கிட்டோம். உறுப்பு கெட்டுவிட்டது. அதன் விளைவாக துன்பத்தை அனுபவிக்கிறோம். இறையருள் எல்லா செயல்களிலும் கலந்து சரியான பலனை தந்து கொண்டே இருக்கிறது. நாம் அதை தடுத்தால் அந்த தடைக்கு தகுந்தவாறு துன்பம் வரும். இதை தெரிந்து கொண்டால் இறைவனுக்கு பயந்து நடக்க வேண்டும் என்று முன்னோர்கள் சொன்னது தவறாகாது. செய்தால் துன்பம்தான் வரும். சரியாக செய்தால் இன்பமே நிலைக்கும். இந்த உண்மையை தெரிந்து கொள்கிற போது இறையுணர்வு வருகிறது. அதற்கு ஏற்றவாறு இந்த உடலுக்கு உணவு, ஓய்வு, உடலுறவு, எண்ணம், உழைப்பு, இந்த ஐந்தையும் அலட்சியம் செய்யாமல், அதிகமாக அனுபவிக்காமல், முரணாக அனுபவிக்காமல் நாம் பார்த்து கொள்வோம். உடல் நலமாக இருக்கும், மனமும் அமைதியாக இருக்கும். அப்படி அறிவின் தெளிவோடு உடலை நலமாக வைத்துக் கொள்வதும் இறை வழிபாடுதான். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள். வாழ்க வளமுடன்.